ஹாய் பீப்பிள், வெல்கம் டு ப்ராப்பர்டி அண்ட் வ்ளாக். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட ஃபேன்சி பொருட்கள் நிறையா பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தார்ப்பா. ஸோ அவங்களோட வீடியோஸை தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை யார் ஸ்கிப் பண்ணோம்னா, இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த ஊர் எங்கே இருக்குது, ஸோ என்னென்ன புறாக்கள்லாம் சேல்ஸுக்கு இருக்குது, நல்ல ப்ரீடிங் பேர்ஸா இல்லை நல்ல சிக்ஸா, இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் வரைக்கும் பாருங்கள், என்னென்ன புறா இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, ஓய் ரைட்டு. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோனா டாக்கு டாக்குன்னு வரும். சரி ஓகே, வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைலாக சொல்லி முடிகிறவங்களாட்டையுமே பாதிப்புறாங்க போயிருக்கும் போல். சரி ஓய் ரைட் பா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது நேம் வந்துட்டு சாட்டின் பா. ஸோ அது ஒரு ஃபேன்சி புறா தான், ப்ரீடிங் பேர்ஸ், நல்லா அற்புதமாக குஞ்சு பொறிச்சு நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்த புறாங்களுக்கு வந்துடுவோம். இந்த பேர்ஸ் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஆஸ்திரேலியன்பா. ஸோ ஆஸ்திரேலியனில் ஒயிட்டு, ஒரு அற்புதமான சூப்பரான பேர், கன்ஃபார்மாக 100% பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர்ஸ்ன்னு சொல்லியிருந்தார். ஸோ நல்லாயிருக்கு பேர்ஸ் வந்துட்டு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் விற்குதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 to 2500 இவ்வளோ தான்ப்பா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இந்த ரேர் கலெக்ஷன்ஸு, அப்புறம் இந்த லாகர் சிராஜ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும். ஒவ்வொரு புறாவுக்கும் ஏற்ப மாதிரி தான் மாறும். நான் எல்லா புறாங்களுக்கும் ப்ரைஸ் கேட்கலான்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கடைசியில் கண்டிப்பாக நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம். சரி ஓய் ரைட்டு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ நிறைய இடத்துக்கு இருக்கா இருக்கான்னு கேட்டுருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். சரிங்களா? சரி ஓய் ரைட்டு, போங்க புறாங்கக்குள்ளே போயிடுவோம். இது பார்த்தீங்கன்னா மொஸ்கிப்பா, ஆல்மண்ட் கலர்ஸு. ஸோ ஃபீமேல் மட்டும் எனக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வரல. அது ஆனால் மேல் பார்த்தீங்கன்னா நல்ல மேல்ப்பா. ஃபீமேல் ஏன் சரிப்பட்டு வரலன்னா, மேல் பார்த்தீங்கன்னா ஆல்மண்டில் போட்டு ஃபீமேல் வந்துட்டு ஒயிட் மாதிரி தெரியுது. ஸோ அதனால நான் சொன்னேன்ப்பா. மற்றபடி பேர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு அருமையான ப்ரீடிங் பேர்ஸு. அடுத்து இங்கே ராஜா குட்டிங்க வந்துருச்சு பாருங்கள். லாகூர் சிராஜ் சரியான சைஸுப்பா, ஆனால் மிஸ்மாக இருக்கீங்க. ஸோ யாருக்காச்சும் கம்மியான ப்ரைஸுக்கு சிராஜ் வேணும் அப்படின்னாக்கா இந்த அந்த அருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நினச்சிடாதீங்கப்பா, இது வந்துட்டு ஒரு லாகூர் சிராஜோட ஒரு முக்கியமான தரம்னு சொல்லலாம். பட் ஃபீமேல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்துட்டு வேறு கலர் போட்டிருக்கலாம்ப்பா. அதே ரெட்டு போட்டிருந்தாங்கன்னா மாசாக போயிருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பேர் வந்துட்டு 2000 கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ எக்கு வச்சுருக்கு பாருங்கப்பா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செட்டாக தான் இருக்கணும். கண்டிப்பாக ப்ரீடிங் செட்டு தான். காலில் முடியாக இருக்கட்டும், ஒரு ஷேப்புனா இதுதான்ப்பா கரெக்டாக இருக்குது பாருங்கள், நச்சுன்னு இருக்குது கலரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்மெல்லாம் வைக்கிறதுக்கு தொலைகிட்டு இருப்பாங்கப்பா. நம்மள்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் வைக்கிறதுக்கான ஐடியாஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா பார்க்குறவங்க, அதாவது கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல செட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு தோணும். ஸோ அதுக்காண்டி அந்த மாதிரி செட்டெல்லாம் சூஸ் பண்ணலாம். நான் ஸ்பெசிஃபையாக எந்த செட்டெல்லாம் நோட் பண்ணி அந்த மாதிரி சொல்கிறனோ அதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் கூட அது கூட சொல்கிறவங்களா. சரி ஓய் ரைட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஃபேன்டைல்ப்பா. அமெரிக்கன் ஃபேன்டைலில் ஷீல்டில் ஒரு மேல் மட்டும் அவைலபிளாக இருக்குது. யாராச்சும் இதுக்கு தகுந்த மாதிரி ஃபீமேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மேலே வந்துட்டு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ நல்ல ஒரு மேல்ப்பா. அடுத்து இங்கே பாருங்கள், ப்ளூ பாரில் ஒரு செட்டு அவைலபிளாக இருக்குது. சாட்டின் நிறையா பேர் பார்த்திங்கன்னா சாட்டின் பீரியர்கள் தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான்ப்பா இந்த செட்டு. இந்த செட்டு யாருக்கா தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம்ப்பா கண்டிப்பாக. ஓகேங்களா? சரி ஓய் ரைட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம்ப்பா, ப்ரைஸும் இதிலே மென்ஷன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். பட் ப்ரைஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் நம்மளால் கேட்க முடியாதுப்பா, அதனால் ப்ரைஸ் வந்துட்டு நான் கேட்கல. ஸோ அந்த வீடியோட கடைசியில் நம்பர் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த நம்பருக்கு நீங்கள் நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் ப்ரைஸ். ஓகேங்களா? சரி ஓயே, டைம் பாஸ் காண்டி கால் பண்ண வேணாப்பா, யாருக்காவது தேவைப்படுச்சுனா மட்டும் கால் பண்ணுங்கள். அடுத்து இந்த செட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டெய்ல் மார்க்குன்னு சொல்லக்கூடியது, ஒரு அருமையான அற்புதமான கலர்ஸு. ஸோ யாருக்காவது தேவைப்படுச்சுனா அது வாங்கிக்கலாம். அடுத்தது மொஸ்கில ஆல்மண்ட் ஒன்று, இன்னொன்று ப்ரௌனும் வச்சுருக்காங்க. நம்ம பிபிஎஃப் நண்பர்கள் பண்ணுற தப்பே தான்ப்பா. ஸோ நல்ல புறாவை வச்சுருப்பாங்க பாருங்க. இந்த ஆணெல்லாம் சூப்பராக இருக்குது, பெண்ணு நல்லா தான்ப்பா இருக்குது. பட் அது ரெண்டுக்கும் காம்போ வந்துட்டு சரியில்லை, பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்படி இருக்கிறதெல்லாம் மாற்றி போடலாம் நீங்கள். சரி ஓகே ரைட்டு. யாருக்காவது தேவைப்படுத்தினா நீங்கள் வாங்கி வேணால் மாற்றி போட்டுங்க. அடுத்து இந்த சிராஜை பாருங்கள். இது லாகூர் சிராஜா என்ன சிராஜுன்னு தெரிலப்பா, புறா வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் சைஸ் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செட்டு தான், யாருக்காச்சும் அந்த கலர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், டெய்ல் மார்க்கில் பட்டா செட்டெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு சிக்ஸுக்கு மட்டும் கால் இந்த சைடும் அந்த சைடுமா போயிருக்கு, மற்றபடி மீது எல்லா சிக்ஸுமே நல்லா தான் பாருக்கு. ஸோ நான் பார்த்துட்டேன், கன்சிக்கிலேருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு, நோட் பண்ணியாச்சு. ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த செட்டெலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், 1500 to 1600 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கொள்ளலாம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும்ப்பா நம்ம பசங்களுக்கு. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்டுருக்காங்கப்பா. அது ஒருத்தர் ரெண்டு பேரில் ஏகப்பட்ட பிபிஎஃப் நண்பர்கள் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. பட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, ஒரு சில பேர் தான்ப்பா அவங்களோட பேர்லேருந்து எல்லாம் நோட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. மீதி பேர்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா,
பேர் எதுவுமே விலாசமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு வீடியோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது ஓகேங்களா. அதனால் ஃபுல் விவரத்தையும் அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போகலாம். நான் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியோட புறா குண்டு நல்லா இருந்துச்சுப்பா. அந்த தம்பி பார்த்தீங்கன்னா வீடியோ அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு வாரமாக கேட்டுட்ருக்காப்புல எப்போ ப்ரோ வரும் எப்போ ப்ரோ வரும்ன்ட்டு. நான் வந்துட்டு தேர்ஸ்டேவே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு. தேர்ஸ்டே எப்போ வருது? தேர்ஸ்டே முடிஞ்சே போச்சுப்பா. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே முடிஞ்சு போச்சு. நேற்றுக்கே ஆக்சுவலாக போட்டிருக்கணும். இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி கூட போட முடியல. அதனால் நாளைக்கு கண்டிப்பாக என்னானாலும் சரி, அவன் விலாசம் அனுப்பினாலும் சரி அனுப்பலனாட்டையும் சரி, மறுபடியும் நான் மெசேஜ் கூட பண்ணியிருக்கேன் தம்பிக்கு. ஊர் பேர் வந்துட்டு அனுப்பிச்சி விடியா தம்பி அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ தான் போடுறோம். போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குறோம். சரி ஓய் ரைட்டு. அப்புறம் இன்னொரு காமெடி என்னன்னாக்க, நேற்றுக்கு ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாருப்பா. அவர் பேர் பார்த்தீங்கன்னா கவியா, எந்த ஊர் அதெல்லாம் நான் கேட்கல, கவி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல. ப்ரோ நீங்கள் பிபிஎஃபா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாருப்பா. ஆமாம் ப்ரோ பிபிஎஃப் தான் சொல்லுங்கள் அப்படின்னு. ப்ரோ உண்மையாலுமே நீங்கள் தான் பிபிஎஃபா ப்ரோ, இல்லை பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாருப்பா. ஐயோ அம்மா சத்தியமாக நான் தான் ஏன் உண்மையான பிபிஎஃப் சொல்லுங்கயா அப்படின்னதுக்கு, ப்ரோ நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நான் வந்துட்டு நம்புகிறேன், ஆனால் நீங்கள் என்ன ஒன்று பண்ணணும் எனக்கு அப்படின்னாப்புல. சரி சொல்லுங்கள் என்னையா பண்ணணும், தண்டவாளத்தில் எதுவும் தலையை வைக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் ப்ரோ, நாளைக்கு வீடியோவில் மட்டும் நம்ம பேரை மட்டும் ஒரு தடவை சொல்லி விட்ருங்க, நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அப்படின்னாப்புல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பேரை கூட நான் அந்த வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சரி ஓயா இப்போனாச்சும் நம்ம தம்பி கவி நம்ம தான் ஒரிஜினல் பிபிஎஃப்னு நம்புவாரா இல்லை நம்ப மாட்டாரா, இதுக்குன்னே ஒரு வீடியோ போடலாம் போல. சரி ஓய் ரைட்டு. எப்படின்னா மனுச்சிருக்காங்க பாரியா, ஒரிஜினல் பிபிஎஃப்னா இவர் தான், அதுக்குன்னு எல்லாரும் இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. சரி ஓய் ரைட்டு. வேறு ஏதாச்சும் நல்ல வீடியோஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அனுப்பிச்சி விடுங்க ஓகேங்களா. வேறு ஏதாவது கூப் அப்டேட்டு நல்லா சூப்பராக இருக்கணும்ப்பா, அந்த மாதிரி வீடியோ இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி விடுங்க ஓகேங்களா. சரி ஓய் ரைட்டு. நம்ம தம்பி கவியால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பேச முடியாத நிலைமைக்கு போயாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஃபேன்சி படாவை பற்றி சொல்லிடுவோம். ஏன்னா கதை கதையாக சொல்கிறனால பார்த்தீங்கன்னா வீடியோ எங்கேயோ ஓடி போயிடுது. அப்புறம் நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா நம்ம எதத்துக்கு அடிப்பார்னே தெரியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஞ்ச செருப்பெல்லாம் நிறையா தொங்க விட்டு வச்சிருக்காரு, அதாலேயே எடுத்து உரிப்பார்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பெல்ட்டை வச்சிருக்காரு, பெல்ட்டை கூட அவுத்து கூட அடிப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு புறாவை பற்றி இப்போ பார்த்துருவோம். ஆக்சுவலாக நிறைய புறாக்கள் போயிருச்சுப்பா, ஃபேன் டைலருந்து எல்லாமே போயிருச்சுங்க, எல்லாமே நல்ல செட்டு தான். ஸோ குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, குறை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அடுத்து இந்த ஆஸ்திரேலியன் செட்டை பாருங்கள், இதுவும் நல்ல செட்டு தான். அடுத்து இந்த சாட்டின் செட்டு, இந்த சாட்டின் செட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி எனக்கு தென்பட்டுச்சுப்பா. பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வாங்கி கொள்ளலாம் ஓகேங்களா. சரி ஓய் ரைட்டு. நெகட்டிவ் பாசிட்டிவ் போத் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறது தான் நம்ம வழக்கணும், உங்களுக்கே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன்ப்பா. அடுத்து இந்த ஃபேன்டைல் பட்டாக்களை பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டா நல்லாயிருக்கு. ஸோ அந்த பக்கத்தில் இருக்க பட்டா பார்த்தீங்கன்னா கழுத்தை பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சிட்ருக்குது. ஸோ அது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வரல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் சரிப்படுத்திக்கிறதுனா நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். மேபி பார்த்தீங்கன்னா கன்சிக்கு இல்லை சளியாக இருக்கணும். சரி ஓய் ரைட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். தயவு செஞ்சு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் பா, அதை கேட்டு போயிருங்கப்பா பிபிஎஃப் நண்பர்களே. வீடியோ ஏதாச்சும் அனுப்பிச்சுடணும்னா சும்மா ஏனோ தானே எடுத்து அனுப்பிச்சி விடாங்கப்பா. ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேன் எப்படி அனுப்பணும் அதே போல எடுத்து அனுப்பிச்சுடணும். அப்படி இல்லைனா சங்கம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிருப்பா, நம்ம பிபிஎஃப் நண்பர்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் எதை தூக்கி அடிப்பாயின்னே தெரியாது. சரி ஓய் ரைட்டுப்பா. நம்ம இதுக்கு மேலே பேசணும்னா நம்மளை எதை தூக்கி அடிப்பாயின்னு தெரியாது, அதனால் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போகிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய் பிபிஎஃப்.